உன்னதமான தேவனாகிய கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிதாவாகிய தேவனால் நீங்கள் தானே நித்திய அன்புக்குட்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு அவருடைய வசனத்தினால் நீங்கள் மறுபமாக்கப்படவும் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கவும் ஆவியானவர் இந்த நாளில் அவங்களை முத்திரை போடுவாராக இந்த பருசுத்த ஆராதனை நாளிலே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் தேவனுடைய பலத்த அபிஷேகம் இறங்கும்படி நம்மை நாம் முற்ற முடியுமாய் அர்ப்பணிப்போம் அப்போசிலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் பவுல் அப்போசிலர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை வெளிப்படுத்தின அந்த சம்பவத்தை இங்கே உங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல படிப்பினையாக இதையே நாமும் சுதந்திரிக்கும்படி அவர் நமக்கு அவர் தருகிறார் பின்பு நான் எர்சிலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருச்சி அடைந்து அவரை தரிசித்தேன் அல்லே லூயா ஆலய ஆராதனை என்பது தேவன் ஆளுக செய்கிற ஒரு இடம் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் தான் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட பரிசுத்த சபைகளின் அடையாளம் சபைகள் எங்கெல்லாம் எழும்புகிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் வந்தது என்று ஒரு ஆவிக்குரிய பொருளாகும் ஏனென்றால் அங்குதான் பிதாவை ஆராதிக்கிறோம் கர்த்தர் இயேசுவை ஆராதிக்கிறோம் ஆவியானவரை ஆராதிக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம் ஆண்டவருடைய இரத்தத்தால் அவருடைய உடலால் நாம் உயிர் குணமாக்கப்படுகிறோம் நாம் விடுவிக்கப்படுகிறோம் பாவங்களிலிருந்து கழுவப்படுகிறோம் நாம் புது சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் புதிய வல்லமையை காண்கிறோம் புதிய ஐக்கியங்கள் நமக்கு வருகிறது புதிய ஆசிர்வாதங்கள் நமக்கு வருகிறது கர்த்தராகி தேவன் நம்மை ஆசிர்வதித்ததுனால நாம் நமது ஆசிர்வாதத்தின் பலனான ஒன்றை காணிக்கையாக கொடுக்கும்போது அதை தேவன் லட்சங்களாய் கோடிகளாய் கொடுத்து நம்மை உயர்த்துகிறார் பெருக வைக்கிறார் ஆகவே பவுல் சொல்லுகிறார் நான் ஆலயத்தில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கையில் அவரை தரிசித்தேன் என்று சொல்லி இதுதான் அன்பானவர்களே ஆலய ஆராதனுடைய மிக முக்கியமான ஒரு ஆசிர்வாத அடையாளம் நாம் பாடுகிறோம் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தேவனை வணங்குகிறோம் எல்லாம் சரிதான் ஆனால் ஆலயத்தில் ஒரு நாள் நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் இந்த அனுபவங்களை ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நாள் நிறைவேற்றுவார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனான நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பங்களில் வளர்ந்தவன் ஆனால் பரிசுத்த வேதத்தை ஒருபோதும் நாம் படித்தராதவன் பைபிள் படிப்பதே பாவம் என்று போதிக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய சபைகளிலிருந்து எழும்பினவன் அப்படிப்பட்ட என்னை தேவன் ஆலயத்தில் ஆராதிக்க சென்றபோதுதான் ஆண்டவர் இயேசு என்னை தொட்டார் என் ஆத்துமாவை திறந்தார் என் ஆவியை உயிர்ப்பிக்க செய்தார் என் பாவ அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்ததை வெளிப்படுத்தினார் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கவும் உயர்த்தவும் என்னை தெரிந்து கொண்டார் ஆவியானவர் என்னை முத்திரை போட்டார் ஆலை ஆராதனையில் தேவனுடைய மகிமை உலாவுகிறது ஆளுக செய்கிறது என் அன்பானவர்களே பவுல் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கும்போது அவர் தரிசித்ததை சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த ஆலய ஆராதனைகள் என்பது பாரம்பரியமாக ஏதோ பழக்க வழக்கமாக ஏதோ சடங்கு ஆச்சாரம் போல் நீங்கள் யாரும் எண்ணக்கூடாது எப்பொழுதும் அது புதிய அபிஷேகமானது அது புதிய வல்லமை உள்ளது அது புதிய அடையாளங்களை சார்ந்தது அது புது மகிமையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது ஆலை ஆராதனை என்பது அதை நாம் விசுவாசிப்போம் நாமும் கத்தாதி கர்த்தரை தரிசிப்போம் உலக மட்டும் எல்லா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்து அப்போ நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரே ஒரு நாள் நாம் தரிசிக்கணும் இல்லையா அது அவரை ஆராதிக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் வந்து ஆராதிக்கிற அந்த சபையின் ஆராதனையில் அவரை தரிசிக்கிற அனுபவம் நமக்கு வருவது எத்தனை மகிமையானது வாலிபர் பெண்கள் ஆண்கள் மத்தியில் நடுத்தர வயது உள்ளவர்கள் மத்தியில் அந்த ஆவியான கடவுளை தரிசிக்க வரும் என்பது தரிசிப்பது என்பது அது எத்தனை மகிமையான ஒரு காரியம் அல்லவா அதை நாம் வாஞ்சிப்போம் அங்கே யார் வந்தார் யார் போனார் யார் எங்கே இருக்கிறார் அதில் நம் கவன வேண்டாம் உண்மையாய் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடி நம்முடைய இரத்தத்தால் கழுவுகிற தன் உடலை நமக்கு கொடுத்து நம்மை குணமாக்கி உயிர்த்தலை வைக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை முழு ஆராதிப்போம் ஆண்டவரே பவுளை போல எனக்கு நீ தரிசனத்தில் வெளிப்படும் ஆண்டவரே இனி நானும் என் வீட்டாரும் என் மனைவி பிள்ளைகளும் ஆண்டவரே ஜீவ காலமெல்லாம் உண்மையே ஆராதித்து உண்மையே உயர்த்தின ஆண்டவரே உண்மை நான் ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சிப்பது எத்தனை மேன்மை வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரே நான் ஒரு முறை அன்றைக்கு சிமியோனுக்கு வெளிப்பட்டுகிறேன் ஆலயத்தில் எனக்கும் வெளிப்படும் ஆண்டவரே நான் உண்மை தரிசிக்கணும் ஆண்டவரே என்று வாஞ்சிப்பது தரிசிப்பது எத்தனை மேன்மை அதை நீங்கள் கண்டடைய வேண்டும் உள்ளத்தை முழுவதுமாய் கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றுவோம் அவருடைய ஆவியால் கழுவப்படும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுவோம் கர்த்தராகசுவை நாம் தரிசிப்பது எத்தனை பாக்கியம் அவர் வரும்போது அவரை காண்பது எத்தனை நித்திய சந்தோஷம் அல்லவா அந்த தரிசனத்தை ஆலயங்களில் பவுலுக்கு வெளிப்படுத்தியது போல இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் ஜபம் செய்வோமா மண்டாடுவோம் அன்புள்ள தேவனே ஆவியானவரே உலக மொழி மட்டும் உங்களோடு கூட இருக்கிற என்று வாக்களித்து எங்கள் ஆண்டவராக இயசுவே அன்றைக்கு பவுல் அப்போ சிலர் ஆலயத்தில் உண்மை ஆராதிக்க சென்ற போது அந்த ஆராதனை வேலையில் பவுலுக்கு உண்மை தரிசனத்தில் வெளிப்படுத்தினீரே அதனுடைய விளைவு பவுல் எத்தனை முறை அடிக்கப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் கல்லெறியப்பட்டாலும் பாம்பு கடிக்கப்பட்டாலும் எவ்வளோ கப்பல் சேதத்தில் போனாலும் எத்தனை ராஜாக்கள் முன்பு பவுல் மிரட்டப்பட்டாலும் ஒருபோதும் பயப்படாமல் உயிருள்ள தெய்வமாம் இயேசு உமக்கு பவுல் சாட்சியாய் நின்று உமது மகத்துவத்தை பவுல் இந்த பூமியில் உயர்த்தியது போல நாங்கள் ஒவ்வொருவரும் மாற உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே உம்மை தரிசிப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா மாம்சிக பாவங்கள் வாயின் பாவங்கள் சிந்தனையின் பாவங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தின் பாவங்களை பெரியோர் முதல் சிறிய ஒரு வரைக்கும் எல்லோரையும் தயவாய் கழுவி போடுங்க அவங்க எல்லாரும் தரிசிக்கணும் எங்கள் இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிவிக்க வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன்